ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. தங்கம் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 10% தான் நம்ம வீட்டில் வச்சுக்கணும். காசு இருக்கிறவங்க வந்து ரிச்சாக இருக்காங்க, காசு இல்லாதவங்க பூரா தான் இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு ஏழை நாடு தான். எங்களை மாதிரி ஏழை மக்கள்லாம் கோல்டு இதானான்னு பார்த்துக்கிற நிலைமை தான் வரும் போல இருக்குது போகிறத பார்த்தா. நகை இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும் இல்லை இல்லை. கல்யாணம் பண்ணுறது வந்து மனசு தானே காரணம். மனசு மட்டும் இருந்தால் கல்யாணம் நடக்கும். தங்கம் தங்கம் தங்கம்னு சொல்லி எல்லோரும் தங்கம் வைரம் பவளம் முத்து அந்த மாதிரி பேர் மட்டும் வச்சுக்கலாம். நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு மக்கள் கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு. என்னதான் தங்கம் விலை எவ்வளோ ஏறினாலும் நம்ம மக்கள் அதை வாங்குறத நிறுத்தவே மாட்டாங்க. ஸோ தங்கம் விலை இவ்வளோ இருக்கும்போதும் ஏன் அதை வாங்குறீங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட பேச போறோம். வாங்க பேசலாம். இந்த தங்கம் விலை வந்து என்னதான் ஏறினாலும் மக்கள் இதை வாங்கிட்டே இருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? தங்கம் தேவைதானே வாழ்க்கைக்கு? நாளைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே அது. இப்போ இன்றைக்கி இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2500 ரூபா 2000 ரூபாலாம் இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கிராம் 5000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அப்போ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. என்ன இதனால் கொஞ்சம் நடுத்தர மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. பணம் இருக்கிறவ இன்னும் வாங்கி வச்சுட்டே இருப்பான், நாளைக்கு அதை ஏறும்போது அவன் விற்றுட்டே இருப்பான். இல்லாதவன் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். தங்கத்தை வாங்குறது நிறுத்தலை அப்படின்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அதனால் வாங்குறாங்க. ஆனால் வந்து இப்படியே ஏறிட்டே போனால் ஏழை ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ மேரேஜ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மேரேஜ். அப்போ வந்து தங்க ரேட்டு வந்து 36,000 ரூபாய் இருந்தது, சாரி. ஆனால் வந்து இப்போ வந்து 42-43 விற்கிது. ஃபிக்ஸ் பண்ண கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இது கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி நடுத்தரத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களும் பொண்ணு வச்சுருக்கோம், மேரேஜ் பண்ணணும். இந்த தங்க விலை இறங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒரு பொருள் மக்களுக்கு தேவைப்படும் போது அது எவ்வளோ பொருள் ஜாஸ்தியாக இருந்தாலும் அதை வந்து கம்பல்சரி வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து இப்போ கோல்டு விலை வந்து 1 கிராம் வந்து 5000 ரூபாய் இருந்தாலும் அதை மக்கள் வாங்குவாங்க. 200 இருந்தாலும் வாங்குவாங்க. ஸோ மக்களுக்கு தேவைப்படும் போது அந்த பொருளை கண்டிப்பாக எவ்வளோ பொருள் கொடுத்தா எவ்வளோ காசாக இருந்தாலும் வாங்குவாங்க. வேறுனாலும் ஏன் வாங்குறாங்கன்னா, வாங்கி வச்சா நாளைக்கு வந்து விற்கும்போது இன்னும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு இதுதான். இன்னொன்று வந்து ரெடி கேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இமிடியேட்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தாலும் இமிடியேட்டாக ரெடியாக லிக்விட் ஆகிடும் நமக்கு. அது பார்த்திங்கன்னா அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று வாங்கி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இது இருக்கும், பேக்கப் மாதிரி இருக்கும். ஸோ வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இதனால் எதாவது ஆயிருமா, காசு காண போயிருமா அப்படின்றது. கோல்டாக நீங்கள் வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று லாக்கரில் வச்சுட்டா கூட நமக்கு இமிடியேட்டாக நம்ம எடுத்து நம்ம லிக்விடை மாற்றிக்கலாம். நாளைக்கு அதோட ரேட்டும் ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து சரி வாங்கி வச்சா நாளைக்கு ஏற தான் போகுது அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வாங்குறாங்க அதை போயிட்டு. அவங்களுக்கு அது தேவைப்படுது அவ்வளோதான். விலை ஏறினாலும் இப்போ நாளைக்கு அவங்களுக்கு அந்த கோல்டு வச்சே இன்னும் ரேட் ஏற ஏற அவங்கள்ட்ட அந்த கோல்டு இருக்கிறதும் ரேட் ஏறிட்டே தானே இருக்கும். ஸோ அதே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால் அப்படி யூஸ் அதுக்காக வாங்கிட்டே இருக்கலாம். தங்கம் வந்து அது ஒரு மதிப்பு கொடுக்குது. என்னென்னா லேடிஸ் வந்து அது தங்கம் போட்டுட்டு இருக்கிறதும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த செயின் அந்த மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுனா ஒரு லுக் அது. அப்போ தான் வந்து ஒரு மதிப்பும் கூடுது. ஸோ எப்படி வந்து ஒரு சொந்த இடம் இருந்தால் நல்லதுன்ற அந்த மாதிரி வந்து நகை இருந்தால்தான் மதிப்பு கூடுதுன்றது வந்து என்னுடைய ஒப்பீனியன். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, தங்கம் வாங்குறாங்க. தங்கம் விலை வந்து ஏறுறது வந்து ரொம்ப ஒரு லேடிஸாக ஆஸ் லேடிஸாக வந்து கஷ்டம்தான். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இப்போது நம்ம இப்போ என்னுடைய டாட்டர் வந்து மேரேஜில் 4th இயர் படிக்கிறாங்க, அடுத்த ஒரு 2 இயர்ஸில் நான் கல்யாணம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு கல்யாண வயசில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்றது ஒரு பெரிய ஒரு இதுவாகவும் இருக்குது. இவ்வளோ ஏறிக்கிட்டே போதேன்றது வந்து மனக்கவலையாக இருந்தாலும் ஆனால் நகை வாங்கியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் வாங்குகிறோம். வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, நிச்சயமாக ஏறினாலும் நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு விஷயம். இது இப்போ தங்கன்றது வந்து நம்மளை வந்து ஒரு கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. ஒரு கழுத்தில் ஒரு 4 செயின் போட்டுட்டு அப்படி போனும்போது நம்மளோட பார்வை அப்படி அட்டென்ஷன் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கோல்டு கண்டிப்பாக போட்டு ஆகணும். நம்மக்கிட்ட என்ன பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம கோல்டு போட்டிருக்கும் போது இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு மதிப்பு கூடுது இல்லைங்களா, அதுக்காகவே வந்து கோல்டு வாங்கணுன்றது ஒரு முக்கியமான தேவையாக இருக்குது. பேசிக்காக சொல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க அது. இப்போ வந்து
நிறைய படித்தவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அதில் போடுவாங்க. எங்களை மாதிரி அதாவது நார்மல் பீப்புள்ஸ் ஆவரேஜ் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு மட்டும்தான். அத்தியாவசியத்துக்கும் அதுதான், ஆடம்பரத்துக்கும் அதுதான். நம்மளோட நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த நகையை வச்சு தான் நம்ம காசாக பார்க்க முடியும். ஸோ அது மட்டும்தான், வேறு எந்த இதுவும் இல்லை. இப்போ எதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அதனோட விலை தான் அதிகமாகும். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே பிள்ளைங்களுக்காக அந்த மாதிரி வாங்குறாங்க. தேவைப்படுது, மேரேஜ் பண்ணணும், அவங்களோட தேவைகளுக்காக பூர்த்தி செய்யறதுக்காக தான் அனைத்தும் வாங்குறாங்க. அந்த கோல்டு எல்லாமே இவ்வளோ பவுன் போட்டால் தான் மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணால் இவங்களும் கோல்டு வாங்குறதும் ரிமூவ் பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, யங் ஜெனரேஷனுக்கு வந்து தங்கத்து மேலே அவ்வளோவா இஷ்டமே இல்லை, யாருமே கோல்டு போடவே மாட்டுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். பெற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம பிள்ளைங்க இருக்காங்கன்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு முட்டாள்தனம் தான். ஏதோ ஒரு பிராண்ட் வாங்குறதுக்கு பிறகு இதை வாங்கி வச்சா நாளைக்கு பின்னாடி யூஸ் ஆகும். பிராண்ட் வாங்குறாங்க, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதோட அது ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை ஏதோ ஆகிடுச்சுன்னா அதோட இது போயிடும். ஸோ நானும் எதுவும் பிராண்ட்லாம் வாங்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் தான் பண்ணுவோம். அது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வாங்கி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு எது தேவைப்படுதோ அது மேலே தான் அவங்களுக்கு நாட்டம் போகுது. ஸோ கோல்டு மேலே நாட்டம் போச்சுனாக்கா கோல்டு வாங்குவாங்க. இப்போ ட்ரெஸ்ஸு மேலே நாட்டம் போச்சுனா ட்ரெஸ் வாங்குவாங்க. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து நாட்டம் போச்சுனாக்கா அதுக்கு மேலே தான் அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கேரக்டர். ஸோ எது அதிகமாக அவங்களுக்கு தேவைப்படுதோ அது மேலே தான் நாட்டம் போகும். தங்கம் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 10,000 தான் நம்ம வீட்டில் வச்சுக்கணும். கோல்டு வந்து ரொம்ப ஒரு அவசர தேவைக்கு வந்து உடனே கொண்டு போயிட்டு நம்ம வந்து எங்கே வேணால் கொடுத்துட்டு ஒரு பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு கூட நம்ம ஒரு 500 வாங்கிக்கலாம். மற்ற பொருள் நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரமோ நம்ம ஒரு ஸ்டவ்வோ ஏதோ கொடுத்துட்டு நம்ம பணம் வாங்க முடியாது. இதே கோல்டு வச்சுன்னு ஒரு மோதிரத்தை கட்டி கொடுத்துட்டு ஒரு 2,000 கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு பயங்கரமான வேல்யூ. எந்த காலத்துலேயுமே வந்து கோல்டுக்கு வந்து வேல்யூ குறையவே குறையாது. கண்டிப்பாக தங்கம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும், சேமிச்சே ஆகணும். இப்போ என்னுடைய டாக்டர் கூட வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் எந்த கோல்டுமே போட்டுக்க மாட்டான், கம்பல் போட்டுக்க மாட்டான், எதுவுமே போட்டுக்க மாட்டான். ஆனால் அந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது இது என்னென்னா அந்த துணியில் வாங்குறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்குறாங்க. அது ஆக்சுவலி அது வந்து அது தவறுந்தான் சொல்லலாம் ஆக்சுவலி. ஏன்னா கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. இது வந்து இப்போ போட்டுட்டு நம்ம நாளைக்கு அதை வேஸ்ட் தானே, யூஸ் அண்ட் த்ரோ மட்டும் தானே. அதில் வந்து ஏன் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது வந்து பிள்ளைங்க எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்களா இந்த காலத்து பிள்ளைங்க. இப்போ ஒரு சோஷியல் மீடியா எடுத்துன்னு வச்சிங்களா, இன்ஸ்டாகிராம். ஸோ அதெல்லாம் வச்சிங்களேன், இப்போது நம்ம ஒரு ரீல்ஸோ ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும்னு வச்சிங்களேன், அதில் பார்க்குறவங்க ஒவ்வொருமே காஸ்ட்லியான பொருள் வராங்க. ஸோ நம்ம மைண்ட் அதுமாதிரி செட் ஆகிடுதுல்ல. ஸோ அவங்க அப்படி இருக்காங்க, நம்மள ஜென்ரேஷன் தான், நம்ம வயசு பசங்க. ஸோ அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன தாட்டு தாங்க அது. அதனாலேயே மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து காஸ்ட்லியாக எவ்வளோ நாளும் போட்டோம். ஸோ நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. ஸோ நம்ம இப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வாழ்க்கை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இதாக இருப்பாங்க. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து ஆடம்பரம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹைஃபையாக சிலர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அது அவங்களோட விஷயம். ஸோ அதுதான், அவங்களுக்கு இருக்கிறவங்க பிராண்டடாக வாங்குறாங்க, இல்லாதவங்க டீ நகரில் வாங்குறாங்க. எனக்கு பிடிக்கும் பட்டு பல பேர் அதை வாங்குறாங்க. பட் அதில் காசு வேஸ்ட்டு பண்ண வேணாம், இவங்க கோல்டு அதுமாரி வாங்கலாம். பட் என்ன ஒன்று, கொஞ்சம் கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்தியா தான் ஏழை நாடுன்றாங்க, ஆனால் மக்கள் நிறைய தங்கம் மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காங்களே. அப்போ இந்தியா ஏழை நாடா இல்லையோ? இந்தியா ஏழை நாடுன்னு சொல்ல முடியாது. காசு இருக்கிறவங்க வாங்குறாங்க, காசு இல்லாதவங்க ஏழையாக தான் இருக்காங்க. இப்போ காசு இருக்கிறதால வந்து ஏழை நாடு சொல்ல முடியாது, காசு இல்லாதவங்களையும் ஏழை நாடு சொல்ல முடியாது. இது ஒரு காமனான நாடு. காசு இருக்கிறவங்க வந்து ரிச்சாக இருக்காங்க, காசு இல்லாதவங்க பூரா தான் இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு ஏழை நாடு தான். அப்படியே தங்கம் விலை ஏறிட்டே போனால் ஏழை எளிய மக்கள்லாம் தங்கம் வாங்குறதை பற்றி யோசிக்கவே முடியாது. கண்டிப்பாக. ஆனால் அது இருந்து தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. மனசு தானே காரணம் இல்லைங்களா. நகை இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு இல்லை இல்லை. கல்யாணம் பண்ணுறது வந்து மனசு தானே காரணம். மனசு மட்டும் இருந்தால் கல்யாணம் நடக்கும், நகை இருந்தால் தான் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இது தான் இல்லைங்களா. அதனால் ஏறினாலும் ஏழை மக்கள் வாங்க முடியாதுன்றது உண்மையான ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஏற்றத்துக்கு வந்து என்ன பண்ணலாம், ஆஸ் அ அரசு வந்து இது வந்து ஏற்றத்தை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இல்லைங்களா. அப்படி வேணால் பண்ணலாம். பட் அது வாய்ப்பு இருக்கான்றது தெரியாது. வாட் எவர் இட் இஸ், நம்மளால் முடிஞ்சால் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா. இல்லைனா நகை இல்லாமல் இருக்கலாம். நகை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களே, எவ்வளோ உமா கோல்டுலாம் நிறைய இருக்கதானே செய்து அதை கூட நம்ம போட்டுட்டு இருக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. ஒரு மதிப்புக்காக தான் அந்த நகைகளை நம்ம அணுகிறோம் இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கோல்டு வாங்குவாங்க. எங்களை மாதிரி ஏழை மக்கள்லாம் கோல்டு இதானான்னு பார்த்துக்கிற நிலைமை தான் வரும் போல இருக்குது போகிறத பார்த்தா. அவங்களால வாங்க முடியாது ஆக்சுவலி. ஏன்னா வந்து கோல்டு விலை ஜாஸ்தியாக ஏறிட்டே இருக்குன்னா அது கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கோல்டு வாங்கி அதெல்லாம் செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ விலை ஏறிட்டே இருக்குது.
அது ஏழை மக்களால் வாங்க கண்டிப்பாக முடியாது. எதனா கவர்மெண்ட்லேருந்து எதனா சலுகை வந்துச்சுன்னா கோல்டு இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு வந்து ஒரு பவுன் ரவுண்டு பவுன் இலவசம் அப்படி எதனா சலுகை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தங்கம் தங்கம் தங்கம்னு சொல்லி எல்லோரும் தங்கம் வைரம் பவளம் முத்து அந்த மாதிரி பேர் மட்டும் வச்சுக்கலாம், தங்கம் வாங்க முடியும் வாங்க முடியாது அவ்வளோதான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். இன்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மின்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் ஜிஎன் செட்டி ரோட் டி நகர் சென்னை.